வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இன்னைக்கு உலகம் பூராவும் பரபரப்பா பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான்ல தலிபான்களுடைய ஆட்டத்தை பத்தி தான். தலிபான்கள் இப்ப முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் வகையில அமைஞ்சிருக்கு. அதாவது ஆப்கானிஸ்தான்ல பார்த்தோம் அப்படின்னா ஈரக்குலையே நடுங்க செய்யும் அளவுக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு. இதனால இங்க காபூல் ஏர்போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் மக்கள் வந்து இப்ப வீதியில இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அதாவது நம்முடைய இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் காபூலை கைப்பற்றிய உடனே பார்த்தோம் அப்படின்னா தலிபான்கள் தங்களுடைய வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு நாட்டுடைய பெயரே நாங்க மாத்த போறோம் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாட்டை வேற ஒரு பேராக மாற்ற போவதாக தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றிய தகவலையுமே பார்த்திடலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு, அதாவது நேற்று அதற்கு முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா, சீனா வந்து தலிபான்களுக்கு எதிராக பேசியிருந்தாங்க. அதாவது ஆயுத போராட்டம் நடத்தி நீங்க நாட்டை பிடிச்சீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு. இப்போ பெரிய அளவுல ஆயுத போராட்டம் இல்லைனாலுமே அங்க ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி தான் தலிபான்கள் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில இதை வந்து தனக்கு சாதகமாக மாத்திக்கிட்டு சீனா வந்து ஒரு மிகப்பெரிய வேறு வேலையை செஞ்சிருக்கு. அதாவது தலிபான் அரசுடன் நட்பு ரீதியிலான உறவும் வந்து மேம்படுத்துறதுக்கு நாங்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அதே போல நம்மளுடைய நண்பர்கள் பலரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோ பாருங்க. உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோவை பாருங்க. அதே போல யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்களோ அவங்கெல்லாம் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்திருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் தலிபான்கள் வசம் வந்துள்ள நிலையில தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு வருது அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு. அந்த நாட்டு மக்கள் பார்த்தோம் அப்படின்னா காபூல் ஏர்போர்ட்ல ஒன்று கூடி, அதாவது அந்த நாட்டை விட்டே போகணும் அப்படின்னு இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இது சம்பந்தமான வீடியோ ஒன்று வந்து இணையதளத்துல வெளியாகிட்டு வருது. ஆப்கானிஸ்தான்ல அந்த நாட்டு அரசுக்கும் தலிபான்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் சமீப காலமாகவே நடந்துட்டு வந்தது. இப்படி ஒரு சூழ்நிலை ஆப்கானிஸ்தான்ல ஏற்படும் அப்படிங்கறதுக்காக தான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அமெரிக்காவுடைய படைகள் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்தாங்க. இந்த 20 வருஷமா அமெரிக்கா படைகள் அங்க இருந்தாலுமே ஆப்கானிஸ்தானுடைய ராணுவம் என்ன பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, 20 வருஷமாக தங்களுடைய பங்குக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க. இந்த 20 வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஆப்கானிஸ்தான் அரசு அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் ராணுவத்தை விட தலிபான்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தலிபான்களுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து கைவசம் போயிருச்சு அப்படிங்கிறது எந்த விதத்துல சாத்தியம் அப்படின்னு தான் தெரியல. அப்போ அங்க இருக்கும் ராணுவத்தினர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுது. இதை நான் சொல்லல, அதிபர் ஜோ பைடன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. நாங்க 20 வருஷமா இருந்தோம், அவங்களுக்கு தேவையான அனைத்து ராணுவ தளவாட உதவி என்னென்ன எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கொடுத்தோம், அது மட்டும் இல்லாம எங்களுடைய திறமையான பயிற்சிகளையும் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதைத்தான் நான் இப்ப மறுபடியும் சொல்றேன். ஓகே, இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் ஆட்சி அமைப்பது உறுதியாகி உள்ள நிலையில எங்கே மறுபடியும் நாட்டுல பழமைவாதம் தலை தூக்கி விடுமோ அப்படிங்கிற கலக்கம் வந்து மக்களுக்கு சூழ்ந்து விட்டது. அதனால வெளிநாடுகள்ல அவர்கள் தஞ்சமடைய துவங்கி இருக்காங்க. வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறிட்டு வர்றாங்க. ஆனால் ஆட்சி மாறினாலும் பொதுமக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படாது அப்படின்னும், எங்களை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு தலிபான்கள் வந்து அறிக்கை விட்டும் மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காரணம், கடந்த காலங்கள்ல அந்த அளவுக்கு அட்டகாசத்தை தலிபான்கள் செய்து வச்சிருக்காங்க. நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக காபூல் ஏர்போர்ட்ல மக்கள் குவிந்து கொண்டே இருக்கிறாங்க. அதன் வீடியோ காட்சிகள் தான் தற்போது சோசியல் மீடியாவில் வேகமாக பரவிட்டு வருது. தலைநகரின் பல இடங்கள்ல டம் டம் அப்படின்னு துப்பாக்கி சத்தம் பார்த்தோம் அப்படின்னா மிக பெரிய அளவுல கேக்குதான். இத அந்த நாட்டு மக்களே பார்த்தோம் அப்படின்னா பார்த்து நடுங்கி போயிருப்பதாக சொல்றாங்க. காபூல் ஏர்போர்ட்ல தலிபான் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருவதாக அமெரிக்க தூதரகமும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல காபூல் விமான நிலையம் அமெரிக்க தூதரகத்திற்கு அமெரிக்கர்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னும், இப்போ எங்கே இருக்கீங்களோ அங்கேயே பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு அமெரிக்கர்களுக்கு அந்த நாட்டு அரசு வலியுறுத்திட்டு உள்ளதாக செய்திகள் வெளியாயிருக்கு. நேற்று முதல் ஆப்கானிஸ்தான்ல பதற்றம் நிலவுறதுனால அதன் பக்கத்து நாடான பாகிஸ்தான் உடனே தன்னுடைய எல்லைகளை மூடிட்டாங்க. இதற்கிடையில தான் காபூல் விமான நிலையத்தின் முக்கிய பகுதிகளில் அமெரிக்க ராணுவம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம 300 பேர்கள் மட்டுமே பயணிக்க பயன்படுத்தப்படும் ஒரு பிளைட்ல சுமார் 1000 பேர்கள் புறப்பட முயன்று வருவதாகவும் இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு. அதே சமயம் இனி பயணிகள் விமானங்கள் வந்து காபூல் ஏர்போர்ட்டில் இருந்து புறப்பட வாய்ப்பில்லை அப்படின்னும், ராணுவ ஹெலிகாப்டர் மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னும் மற்றொரு தகவல் வெளியாயிட்டு வருது.
இந்த விஷயம் கேட்ட மக்களோ உடனே ஃப்ளைட்டை இயக்குங்கள் என்று கூச்சலிட்டு கொண்டிட்டு இருக்காங்க. துருக்கிக்கு ஒரு ஃப்ளைட் கிளம்ப ரெடியாக இருந்ததா, ஆனா அத கடைசி நேரத்துல கேன்சல் செஞ்சிட்டாங்க. இதனால ஆத்திரமடைந்த பயணிகள் வாக்குவாதத்துல ஈடுபட்டுட்டு வர்றாங்க. தாலிபான் தீவிரவாத அமைப்பின் கைகளில் ஆப்கானிஸ்தான் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில அந்த தீவிரவாத அமைப்பின் கொடுங்கோல் ஆட்சிக்கு பயந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேறி வருவதை யாராலும் இப்போதைக்கு நிறுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கும் எந்தவித அமைதியும் மனதில் ஏற்படவில்லை அப்படின்னும், அந்த அளவுக்கு பாதிப்புகளை இவர்கள் கடந்த காலங்கள்ல சந்திச்சிருக்காங்க அப்படின்னும், அதிலும் இளம் பெண்கள் தான் தலிபான்களிடம் படாத பாடு பட்டனர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தங்கள் கட்டுப்பாட்டில் வந்த பகுதிகளில் வசிக்கும் இளம் பெண்களுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்களை போட்டு நெருக்கடியும் மன அழுத்தத்தையும் தந்ததை பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இன்னும் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இளம் பெண் குடும்பத்துல வந்து ஆணின் துணை இல்லாமல் வெளியே வந்தாலேயே சுட்டு கொன்ற கொடியவர்களை எந்த காலத்திலும் இவங்க நம்ப தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து சுய நம்பிக்கையில் அந்த நாட்டு பெண்கள் போராடி மெல்ல மெல்ல மேலே வந்து கொண்டிருந்த நிலையில அடுத்து என்னாகுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்ப ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயம் அப்படின்னே தான் சொல்லணும். இப்படி காபூலை கைப்பற்றிய கையோடு பார்த்தோம் அப்படின்னா, தலிபான்கள் வந்து ஆப்கானிஸ்தானுடைய பெயரை மாற்ற முடிவு செஞ்சிருக்காங்க. அதாவது நாட்டுடைய பெயரை வந்து அவங்க இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு தலிபான்கள் மாற்ற இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. 2001 செப்டம்பர் 11 தலிபான்கள் அமெரிக்க படைகளால ஒடுக்கப்படும் வரை இந்த பெயர் தான் தலிபான்களால் ஆப்கானிஸ்தானுக்கு சூட்டப்பட்டிருந்துச்சு. மீண்டும் இதே பெயரை சூட்ட இருப்பதாக தலிபான்களுடைய அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாகவும், இருப்பினும் பெயர் வெளியிட வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டதாகவும் ஏபி செய்தி நிறுவனம் தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. மேலும் அங்க பதற்றம் நிலவிட்டு வர்றதுனால, அதாவது உள்ளூர் பேருந்துகள்ல முண்டி அடிச்சுட்டு ஏறுவோம் இல்லையா, அது போல விமானத்துல பலரும் ஏறும் காட்சி சமூக வலைதளங்கள்ல பரவலாக பகிரப்பட்டு வருது. தலிபான்கள் முந்தைய காலத்தை போல கடுமையான சட்டத்திட்டங்களை அமலுக்கு கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கறதுனால பயந்து போய் கணிசமான மக்கள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதாக சொல்லப்படுது. ஆப்கானிஸ்தான் தலிபான்களுடைய கைக்குள்ள சென்று விட்டதுனால இனி பல்வேறு ஒசாமா பின் லேடன் மற்றும் முல்லா உமர் போன்றவர்கள் உருவாக்குவார்கள் அப்படின்னு கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடைய மக்கள் தங்கள் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் சுதந்திரம் மறுக்கப்படும் என்றும் அவர்கள் கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சீனா வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தலிபான் அரசுடன் தங்களுடைய நட்புறவை வந்து நீடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அதாவது எப்படி தீவிரவாத நாடான பாகிஸ்தான தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னோட காலடிக்குள்ள கொண்டு வந்துச்சோ, அதே போல தலிபானையும் இப்ப பாகிஸ்தான் அளவுக்கு கொண்டுட்டு போகலனாலுமே நமக்கு என்னைக்கோ ஒரு நாள் தலிபான் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா, அதை தன்னோட கைக்குள்ள போட்டு பாக்குது. அதாவது ஆப்கானிஸ்தான்ல தலிபான் அரசை பாகிஸ்தான் அங்கீகரித்த நிலையில சீனா நட்புடன் செயல்பட நாங்க தயாராக இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. இன்று நாடாளுமன்றத்தையும் தலிபான்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதே போல காபூல் விமான நிலையத்துல 6000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. அவர்கள் வெளிநாட்டிற்கு செல்லும் பொதுமக்களை பாதுகாப்பாக வழி அனுப்பி வைக்கும் முயற்சியில ஈடுபட்டு வர்றாங்க. ஆசிய பகுதியில அமெரிக்காவின் மிகப்பெரிய படைத்தளமாக விளங்கியது ஆப்கானிஸ்தான். அதனால அங்கிருந்து அமெரிக்க படைகள் திரும்பி செல்வது சீனாவுக்கு மிக பெரும் கொண்டாட்டமாக இருக்கு. ஆசிய பகுதியில அமெரிக்காவுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சீனாவுடைய விருப்பம். அதனால அமெரிக்க விலகலை சீனா மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடிட்டு வருது. இந்த நிலையில தான் ஆப்கானிஸ்தான்ல அமைந்துள்ள தலிபான் அரசுடன் நட்பு ரீதியிலான உறவை மேம்படுத்த தயார் அப்படின்னு சீனா அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுடைய தலிபான் அரசை வந்து பாகிஸ்தான் அங்கீகரித்துள்ளது. தலிபான் செயல்பாட்டை பொறுத்துதான் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு ரஷ்யாவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சீனா, இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அமெரிக்கா இங்க இருந்து அதாவது ஆசிய பகுதியில் இருந்து அமெரிக்கா வெளியேறிட்டாங்க, இனி நாம வைக்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லி தலிபான் அரசுடன் நட்பு ரீதியிலான உறவை நாங்க மேம்படுத்த போறோம் அப்படின்னு சீன தரப்புல சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு காய் நகர்த்தல் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால விரைவில் இந்தியா இதை முண்டி அடித்துக் கொண்டு சீனாவை தலிபான் அரசுடன் எந்த விதமான ஒட்டு உறவும் இல்லாம பண்ண வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. சரி நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஆப்கானிஸ்தான்ல தலிபான்களுடைய ஆட்சி இப்ப அமைய போகுது, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் இந்தியா இதற்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.